Welcome to Star Up Hope Academy. Hello children. Today we are going to see 4th English, Unit 3, page number 132 and 133. Let us know. See how they use and, but, and, or to connect two words or sentences. அதாவது and, but, or இந்த மூன்று வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறது எப்படி ரெண்டு வார்த்தைகளையும் அல்லது ரெண்டு வாக்கியங்களையும் இணைப்பது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லெட்டஸ் நோல பார்க்க போகிறோம். அதே தான் இது கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஜெக்ஷன்னா இணைப்பு சொற்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரெண்டு வார்த்தைகளை இணைக்கிறதுக்கோ அல்லது இரண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கோ பயன்படுத்தக்கூடியது தான் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் சி பார்க்கலாம். ஹீ ஹேஸ் அ பேட் அண்ட் அ பால். அதாவது இந்த பாய் பார்க்குறீங்க இல்லையா, இவன் கையில் என்ன இருக்குது, ஒருத்தன் கையில் பேட் இருக்குது, இன்னொரு கையில் அந்த பந்து அடிக்கிற மட்டை இருக்குது, பால் இருக்குது, பேட்டும் பாலும் இருக்குது. ஸோ இங்கே இப்போ எப்படி அதை சேர்த்து எழுதியிருக்காங்க பாருங்கள். ஹீ ஹேஸ் அ பேட் அண்ட் அ பால். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பாய் கையில் ஒரே ஒரு பேட் மாத்திரம் இருக்குது ஆனால் பால் இல்லை. ஹீ ஹேஸ் அ பேட் பட் நாட் அ பால். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். Would you like a pen or a pencil? இந்த கையில் பென்னு, ஒரு கையில் பென்னும் ஒரு கையில் பென்சிலும் வச்சுருக்கான். உனக்கு பென்னு பிடிக்குமா பென்சில் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம ஆர் பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதை எப்படிலாம் போ யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வி யூஸ் அண்ட் டு ஜாயின் சென்டென்சஸ் தட் ஆர் த சேம். ரெண்டு சென்டென்சஸ் வந்து சேமாக இருக்கிறத அதை நம்ம சேர்த்து சொல்லும்போது அண்ட் பயன்படுத்துகிறோம். ஹீ ஹேஸ் அ பேட், ஹீ ஹேஸ் அ பால். ஸோ ரெண்டு சேமான ஒரு சென்டென்ஸு, அதை நம்ம இணைத்து எழுதும்போது ஹீ ஹேஸ் அ பேட் அண்ட் அ பால். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வி யூஸ் பட் டு ஜாயின் சென்டென்சஸ் தட் ஆர் ஆப்போசிட். பட்டுங்கிற வார்த்தையை எந்த இடத்துல நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஹீ ஹேஸ் அ பேட், ஹீ டஸ் நாட் ஹாவ் அ பால். அவன்கிட்ட பேட் இருக்குது பட் ஆனால் பால் இல்லை, பால் இல்லை அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் இடையில நம்ம பட்டு சேர்த்துட்டு ஹீ டஸ்ங்கிறத நம்ம தூக்கிடணும், எடுத்துடணும். ஹீ ஹேஸ் அ பேட், அதுக்கு பதிலாக இந்த வார்த்தைக்கு பதிலாக பட்டு போட்டுட்டு நாட் அ பால். ஹீ ஹேஸ் அ பேட் பட் நாட் அ பால். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர் எப்படி பயன்படுத்துறதுன்னு, வி யூஸ் ஆர் இஃப் யூ ஹாவ் டு சூஸ் ஒன் அவுட் ஆஃப் மெனி. அதாவது ரெண்டு சூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுப்போம். ரெண்டு பொருளில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம ஆர் பயன்படுத்துவோம். டு யூ வாண்ட் ரைஸ், டு யூ வாண்ட் இட்லி. உனக்கு சாதம் வேணுமா அல்லது இட்லி வேணுமா அப்படிங்கும்போது அல்லது அப்படிங்கிறது தான் ஆர் குறிக்குது. ஸோ டு யூ வாண்ட் ரைஸ் ஆர் இட்லி. ஆர் எப்படி பயன்படுத்தியிருக்கோம் பார்த்தீங்களா, டு யூ வாண்ட் ரைஸ் ஆர் இட்லி. இந்த ரெண்டு கொஷின் சென்டென்ஸ், அது எஸ்ஆர்னோ கொஷின் சென்டென்ஸை நம்ம இணைக்கும்போது இந்த டூ யூ வாண்ட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஆர் இட்லி அப்படின்னு நம்ம போட்டுறோம். இன்னும் சம்மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு பறவை பறந்துட்டுருக்குது. த பேர்ட் கேன் ஃப்ளை அண்ட் ஹாப். இந்த பறவையால் பறக்கவும் முடியும், அதால் துள்ளி குதிக்கவும் முடியும் அப்படிங்கும்போது அந்த ரெண்டும் சேமான அந்த காரியங்களை சேர்க்கும்போது நம்ம ஹேண்ட் பயன்படுத்துகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்மால் பாய் இருக்கிறாரு. ஹீ ஸ்மால், அவர் சின்னவராக தான் இருக்கிறாரு. ஹீ இஸ் ஸ்மால் பட் ஸ்ட்ராங். சின்ன ஆளாக இருந்தாலும் பலமுள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு பட் இடையில நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து பாருங்கள், டு யூ வாண்ட் ரைஸ் ஆர் இட்லி. ரைஸ் வேணுமா இட்லி வேணுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆர் பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு, இதுக்குண்டான எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். ஃபில்இன் த பிளாங்க்ஸ் வித் அண்ட் பட் ஆர். இந்த அண்டு பட்டு ஆரை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆறு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். ஐ பிளே டென்னிஸ் டேஸ் கிரிக்கெட். எனக்கு டென்னிஸும் விளையாட தெரியும், கிரிக்கெட்டும் விளையாட தெரியும். அப்போ நம்ம இடையில டென்னிஸும் கிரிக்கெட்டும் அப்படின்னு அதை சேர்த்து எழுதுறதுக்கு தான் நம்ம ஆண்டு பயன்படுத்துகிறோம். ஸோ ஐ பிளே டென்னிஸ் அண்ட் கிரிக்கெட். நெக்ஸ்ட் ஒன், த டவ் டேஸ் த ஆண்ட் ஆர் ஃப்ரெண்ட்ஸு. இங்கே ரெண்டு பேர் வராங்க, டவ்வும் ஆண்டும் வராங்க. இந்த ரெண்டு பேரும் நம்ம சேர்த்து
அதாவது புறாவும் எறும்பும் அப்படின்னு வர்ற இடத்துக்கு நம்ம ஆண்ட் பயன்படுத்தணும். இணைப்பு சொல்லா, த டவ் அண்ட் த ஆண்ட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ வாண்ட் த பாப்கார்ன் டேஸ் நாட் பிஸா. எனக்கு பாப்கார்ன் பிடிக்கும், ஆனால் என்ன பிடிக்காது, பிஸா பிடிக்காது. ஸோ அப்போ ஆனா அப்படிங்கிறதுக்கு நம்ம இடையில என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும், பட். டு யூ வாண்ட் டீ டேஷ் காஃபி. உனக்கு டீ பிடிக்குமா அல்லது காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போச்சுல, நம்ம அல்லது அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தணும், ஆர். டு யூ வாண்ட் டீ ஆர் காஃபி. அண்ட் எலிஃபண்ட் இஸ் பிக் டேஷ் ஸ்லோ. எலிஃபண்ட் வந்து பெருசு தான், ஆனால் அது எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்லோ, மெதுவாக நடக்கும். அதை குறிக்கிறதுக்கு ஆனால் அப்படின்னு குறிக்கிறதுக்கு தான் இந்த பட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் எலிஃபண்ட் இஸ் பிக் பட் ஸ்லோ. வுட் யூ லைக் பனனாஸ் டேஸ் மேங்கோஸ். உனக்கு பனனாஸ் பிடிக்குமா, வாழைப்பழங்கள் பிடிக்குமா, மாம்பழங்கள் பிடிக்குமா. இங்கே அல்லதுங்கிற வார்த்தையை நம்ம அதுக்கு தான் என்ன ஆர் பயன்படுத்துகிறோம். வுட் யூ லைக் பனனாஸ் ஆர் மேங்கோஸ். ஓகே, புரிஞ்சுதா சில்ட்ரன்? தட்ஸ் ஆல் சில்ட்ரன். Thanks for watching.